வெல்கம் டு பாண்டிபி கிச்சன் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடாத பத்து பொருட்கள்ல அடுத்த ஐந்து தான் இதில் பார்க்க போறோம் பிறந்த வீட்டிலிருந்து கசப்பான எந்த பொருட்களையும் பெண்கள் புகுந்த வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது உதாரணத்திற்கு பிறந்த வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் முருங்கை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அகத்தி கீரை பாகற்காய் கருவேப்பிலை போன்ற கசப்புத்தன்மையுள்ள காய்கறி மற்றும் கீரை வகைகளும் ஒருபோதும் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது இதனால் தேவையில்லா மனக்கசுப்புகள் ஏற்படக்கூடும் என்பது சாஸ்திர நியதி ஏழாவது அரிசி புடைக்க பயன்படுத்தும் முறம் பொதுவாக திருமணமான பெண்களுக்கு சீதனமாக கொடுப்பது இல்லை எனவே எந்த காரணம் கொண்டும் முரத்தை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது எந்த வகையிலும் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு முரத்தை பெண்கள் கொண்டு செல்லக்கூடாது எட்டாவது குடும்பத்தில் வறுமை இல்லாத வாழ்வு கொடுக்கும் கடவுளாக நாம் பார்ப்பது அரிசி அளக்கும் படி அரிசி அளக்கும் பொழுது அந்த படியை வணங்கிவிட்டு தான் அரிசியை அளக்க வேண்டும் அப்படியான தெய்வீக சக்தி நிறைந்த அருள் அருள்பெற்ற இந்த அரிசி அளக்கும் படி பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு வந்தால் பிறந்த வீட்டிற்கு வறுமை உண்டாகும் என்பது சாஸ்திரம் ஒன்பதாவது காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக பார்ப்பது கோலம் போடுவதுதான் மகாலட்சுமி வீட்டிற்குள் வருவதற்கு நாம் போடும் இந்த கோலமாவு ஒருபொழுதும் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு செல்ல கூடாது அப்படி நீங்கள் கொண்டு செல்ல விரும்பினால் அதற்கான தொகையை கொடுத்துவிட்டு கொண்டு செல்வது நல்லது பத்தாவது பிறந்த வீட்டில் இருந்து தாய் சமைத்த அசைவ உணவுகளை ஆசையாக புகுந்த வீட்டிற்கு கொண்டு வருவது வழக்கம் இப்படி அசைவ உணவுகளை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு வருவது கூடாது என்பது சாஸ்திரம் அசைவ உணவை பின்தொடர்ந்து காத்து கருப்பு போன்றே வரும் என்பதால் இவ்வாறு கூறப்பட்டது அப்படி நீங்கள் இவற்றை கொண்டு வர விரும்பினால் இவற்றுடன் இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கரித்துண்டு சிறிதளவு வேப்பலை வைத்து கொண்டு வருவது நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ